हेलो वीवर्स, वेलकम बैक टू आवर चैनल। इनकी ना एंगे वीट्टु फ्रिज क्लीन पन्न पोड़े अंद व्लॉग एडुक्कुम पोदु एन पोन्नु चिन्न पोन्नु पोयी उल्ल निन्नुट्टा। सो वरवे माटेन्नु सोल्लिट्टु हायला सोल्लिट्टु रोम्ब विलैट्टु पण्णिट्टु इरुंदा। सो रोम्ब नल्ला इरुंदुद्धु। सो अदु ना इदुल अटैच पण्ण अदुक्काग दान। सरी वांग एल्लारुमे फ्रिज क्लीन पण्णुवांग। बट ना इन्नैक्कु एंगे वीट्टुल एप्डी क्लीन पण्णुवेंगिरद उंगकिट्ट कामिक्किरेन। இந்த ஃப்ரிட்ஜ் ஒரு 2 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணாமல் சென்னையில் இருந்தது. ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கடைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ் மாதிரி நிறைய தூசி படிஞ்சு அழுக்கு பிடிச்சிரும் இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லாமே பிடிச்சி இருக்குது. யூஸ்வலாக நான் இந்த முறையில் தான் எப்போயும் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வினிகர் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் லெமன் இருந்தாலும் லெமன் வச்சு க்ளீன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா குக்கிங் வினிகராக தான் இருக்கணும். ஸோ க்ளீனிங் வினிகர் எடுத்துக்கக்கூடாது. நான் இப்போ ஒரு அரை கிளாஸ் வினிகர் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் அதே மாதிரி ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள். ஸோ வேணுன்றவங்க இதில் இங்கே சால்ட்டு கூட இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அது பனியன் கிளாத்தாகவும் இருக்கலாம், இல்லை காட்டனாகவும் இருக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் கடை இருக்கிற இடத்துல அந்த வினிகர் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் துடைச்சிருக்கேன். எப்படி அங்கேருந்து கடை சுத்தமாக போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்க எங்கெங்கெல்லாம் நமக்கு அழுக்கு இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. மற்ற இடத்துலலாம் நீங்கள் நார்மலாக தேய்ச்சாவே நல்லா க்ளீனாயிரும். ஆனால் ஒரு இடம் விடாமல் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணினால் நீங்கள் க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை இப்போ நான் க்ளீன் பண்ணுற பாருங்களேன் எப்படி வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் இது மாதிரி வினிகர் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஸோ கை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த லெமன் வந்து இச்சிங்காக இருக்கும். ஸோ அவங்க வந்து வினிகர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு வினிகர் இச்சிங்காக இருக்கும். ஸோ அவங்க வந்து லெமன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஏன் குக்கிங் வினிகர் நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, உணவு பொருட்கள்லாம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால க்ளீனிங் வினிகரை விட குக்கிங் வினிகர் ரொம்பவே நல்லது. ஸோ அதனால தான் பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜ் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம காய்கறி போட்டு வைக்கிறது, ஐஸ் ட்ரே, ஸோ இது எல்லாமே எடுத்து நீங்கள் நார்மலாக எப்பயுமே நீங்கள் எப்படி வெசல்ஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் அதை க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ அந்த கடை இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா க்ளீன் ஆயிரும். யூஸ்வலாகவே நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிங்கனாவே போதும். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. எல்லாம் நம்ம காயவே வச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் இப்போ கொஞ்சம் நமக்கு சில்லும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்தந்த பொருட்களை அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 வருஷம் யூஸ் பண்ணாத ஃப்ரிட்ஜையே நம்ம இந்த மெத்தடில் ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். அன்றாட நம்ம பயன்படுத்துகிற ஃப்ரிட்ஜையும் நம்ம இதே மெத்தடில் மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு டிப்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் லெமனை பாதியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜோட ஓரத்தில் எங்கேயாவது வச்சுருங்க. ஸோ ஏதாவது பப்பாளி பழம் வைக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் உள்ளே வைக்கிறோன்னா அதோடய வாசமெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த லெமன் வந்து எடுத்துகிட்டு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நமக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.